கொதிக்கிற தண்ணியில் 12 மீல் மேக்கரை சேர்த்து 2 நிமிஷம் வரையும் கொதிக்க வைத்து ஆறினதும் தண்ணியை பிழிந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 2 காய்ந்த மிளகாய், கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி, கட் பண்ணிய 2 தக்காளி, சிறிதளவு கருவேற்பிலை சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 300 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கழுவி 8 மணி நேரம் ஊற வைத்த 100 கிராம் கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ரெடி பண்ணிய மீல் மேக்கர் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வரையும் கொதிக்க வைத்து மிக்ஸி ஜாரில் 2 குழிக்கரண்டி அளவு துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 25 ml தண்ணி சேர்த்து அரைத்த விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை மீல் மேக்கர் குழம்பு ரெடி.